சாத்துக்குடி ஆரஞ்சு பழத்துடைய நன்மைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த சாத்துக்குடி ஆரஞ்சு பழத்தை எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது முதல்ல சொல்கிறாங்க. இந்த பழத்தினுடைய தோலாவது அதில் மெல்லிய இதழாகவும் பழத்தோடு வலுவாய் பிடித்திருக்கும். இதன் தோலை உரித்து எடுக்க பழத்தின் பேரில் ஒரு விதமான வெண்மை நிறமான மெல்லிய இதழ் படர்ந்து இருக்கும். இத்தகைய பக்குவமாக உரித்து எடுத்த சுளைகளை நன்கு விளங்கும்படி இதனை உட்கொள்ள அதிக இனிப்பாக இருக்கும். இதுவே அசல் சாத்துக்குடி பழம் என்பதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படிங்காங்க. இந்த அசல் சாத்துக்குடி பழத்துக்கு தான் இந்த மருத்துவ குணம் இருக்குது. இப்போ கீழே படிக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதனால் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இத்தகைய பழத்தை தினந்தோறும் காலை மாலை இரவு ஆகாரத்திற்கு பின்பு சாப்பிட்டு வர இருதயத்திற்கு பலம் கொடுக்கும். ஒரு பாயிண்ட், நல்ல இரத்தத்தை தேகத்தில் பரவும்படி செய்யும். ரெண்டாவது பாயிண்ட், நாவின் அரசோகத்தை மாற்றி ருசியை உண்டாக்கும். மூணாவது பாயிண்ட், ஐம்புல அறிவை விசேஷிக்க செய்யும். ஐம்புல அறிவை வந்து விசேஷிக்க செய்யும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்ததுல மலச்சிக்கலை கண்டிக்கும். அடுத்ததுல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். எவ்வித நோயாளிகளுக்கும் இதை உபயோகிக்கலாம் என்று கூறியிருக்காங்க. இதில் வந்து புளிப்பான சாத்துக்குடி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு நேர் மாற்றமாக அது தீங்கு செய்யும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரிஜினல் சாத்துக்குடி வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து பிழிஞ்சு சாப்பிடுங்க. அந்த ரசத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குது. உடம்புல உள்ள ரத்தத்தையே சுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்குது. உடம்புல உள்ள ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது போக என்னென்னா பித்த நோய்களை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. தாகத்தை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது போக மயக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அதையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. மயக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த மயக்க நிலையிலேருந்து மாற்றி விட்டுரும். அப்படிப்பட்ட சாத்துக்குடி எல்லாரும் சாப்பிடலாம், நோயாளிகளும் சாப்பிடலாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உபயோகிப்பாருங்க, நலன் உண்டாகும். நன்றி, வணக்கம்.